வணக்கம். நான் உங்கள் பிரேமா சங்கர். இன்றைக்கி நாம் பேச போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிகழ்காலத்தில் வாழ்தல். எல்லாருமே நிகழ்காலத்தில் தான் நம்ம இருக்கோம், ஆனால் யாருமே அதில் வாழ்கிறதில்லை. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னா, அதுதான் இருக்கோம் ஆனால் வந்து நிகழ்காலத்தில் வாழ்கிறது. நிகழ்காலத்தில் வாழ்கிறது அப்படின்னா என்னங்க? ஏன்னா இப்போது நாம் எல்லாமே இருக்கோம் அப்படின்னா, காலையில் குளிக்கிறதுலேருந்து சாப்பிட்றது, இல்லை ஏதோ ஒரு வேலை செய்கிறது, அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கவனமே இருக்காது. கரெக்டாக சொல்லணும்னா குளிச்சிருப்பாங்க ஆனால் அவங்க குளிக்கவே இல்லை, சாப்பிட்ருப்பாங்க ஆனால் வந்து அவங்க சாப்பிடவே இல்லை. அதேமாரி ஏதோ ஒரு வேலை செஞ்சுருப்பாங்க, அந்த வேலையை அவங்க செஞ்சே இருக்க மாட்டாங்க. என்னங்க எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா குளிக்கிறதே நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா கூட, குளிக்கிறத கூட ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, குளிப்பாங்க, குளிச்சு வந்துடுவாங்க, எல்லா வேலையுமே செய்வாங்க. ஆனால் குளிச்சு வந்தானே குளிக்கும் போது மனசில் ஓராயிரம் மனசு வந்து வேறு ஏதோ ஒரு பக்கம், ஏதோ ஒரு சிந்தனை, என்ன சிந்தனை பண்ணுறது அவங்களுக்கே தெரியாது. ஏன்னா ஏதோ ஒரு சிந்தனைகள் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போது சோப்பு போடுறது, தண்ணி ஊற்றுறது, குளிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயமே அவங்கள மனசு வந்து அங்கே இருக்காது. அதாவது ஒரு செயல் அப்படின்னா, ஒரு செயல் அப்படின்னா ஒரு மனமும் செயலும் ஒன்றுபட்டால்தான் அது வந்து நிகழ்காலத்தில் நாம் செஞ்சுதான் அர்த்தம். ஆனால் மனசு ஒரு பக்கம் இருக்கும், ஒன்று முடிஞ்சு போன ஏதோ ஒரு இறந்த காலத்தை பற்றி யோசனை பண்ணிகிட்ருக்கோம், இல்லை எதிர்காலத்தை பற்றி ஏதோ ஒரு சிந்தனை பண்ணிகிட்ருக்கோம், இல்லை இன்னும் ஒரு மணி நேரம் கழித்து நம்ம யாரையே சந்திக்க போகிறோம், அவளுக்கு என்ன பதில் சொல்லலாம், இல்லை ஆஃபீஸில் மீட்டிங் இருக்குது, அந்த மீட்டிங்கில் வந்து என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், அடுத்த காரியத்துக்கான சிந்தனைகள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போது இங்கே வந்து அவங்க வந்து எல்லாம் குளிச்சுட்டு எல்லாம் வந்திருப்பாங்க தவிர, ஆனால் அவர்கள் குளிக்கவில்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் சாப்பிட்ருப்பாங்க, அவர்கள் உடல் மட்டும்தான் இங்கே இருக்குமே தவிர மனசு வேற எங்கேயோ இருக்கும், வேற எங்கேயோ ஒருத்தவரை சிந்தனை பண்ணிகிட்ருக்கும். அதாவது டிவி பார்த்து சாப்பிட்றது, ஃபோனை பார்த்துக்கிட்டு சாப்பிட்றதுங்கிறது இப்போ லேட்டஸ்ட்டாக நிறையா வந்துடுச்சுங்க. அதையும் தாண்டி அது ரெண்டும் இல்லை அப்படின்னா கூட இங்கே உட்காந்து சாப்பிட்ருப்பாங்க, உடல் மட்டும்தான் வேலை செஞ்சிட்ருக்கும். குளிக்கிறதுலேயும் சரி, குளிக்கிறதுலேயும் சரி, சாப்பிட்றதுலேயும் சரி, அவங்க உடல் வந்து அதுக்கான வேலைகளை தானே செஞ்சிக்கிட்டே இருக்கும். உடல் தன்னை தானே அந்த வேலையை செஞ்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த மனசு பார்த்திங்கன்னா அங்கே இருக்காது. அப்போ அந்த மனசு வந்து அங்கே லயிக்கவில்லை, அந்த வேலையில் லயம் ஆகவில்லை. அப்போ எப்படி நீங்கள் அந்த நிகழ்காலத்தில் வாழ்ந்ததாக அர்த்தம்? இப்போது நம்ம இந்த நிமிஷம் நான் இப்போ உங்ககிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, நான் வந்து மனசுலேயும் சரி, இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன், வெளியில் பேசிகிட்டு இருக்கேன், செயல்லையும் சரி ஒன்றுபட்டால் தான் அது வந்து கரெக்டான ஒரு இந்த நிமிடத்தில் நாம் இந்த வேலையை செய்யணும், ஒன்றுபட்டு செய்யணும். ஆனால் இப்போ நிறைய பேர் நம்மளுக்கே அது தெரியல, நமக்கே தெரியாமல் அந்த வேலைகள்லாம் கொஞ்சம் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். நீங்கள் என்றைக்காவது குளிக்கும்போது உங்களை உணர்ந்து மனம் லயமாகி குளித்திருக்கிறீங்களா? அதேமாரி உங்களுக்கு நீங்கள் உங்கள் மனசும் உங்களுடைய உடல், இந்த உடல் தான் நம்ம வெளியில் போகிற வேலைகள் செய்கிறதற்கு இந்த உடல் தான் நம்ம வச்சு யூஸ் பண்ண போகிறோம். மனசுங்கிறது வந்து நமக்கு உள்ளது நமக்கு கண்ணு தெரியாது, ஆனால் வந்து அகத்தில் வந்து மனசை வச்சு தான் நம்ம யோசனை பண்ணோம். ஆனால் புறத்தில் வந்து இந்த உடலை வச்சு தான் நம்ம எல்லா வேலையுமே செய்ய போகிறோம். அப்போது நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள், நீங்கள் சாப்பிடும்போது மனமும் அதோடு ஒன்றுபட்டு நாம் சாப்பிட்ருக்கோமா? அப்படி ஒரு சில நேரம் நம்மளையும் மறந்து நாம் சாப்பிட்ருந்தாலும் சாப்பிட்ருக்கலாம். அப்போ சாப்பிடும்போது தான் அந்த சாப்பாட்டில் இருக்கிற ஒரு சுவை நமக்கு தெரியும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நாம் பாட்டு இங்கே சாப்பிட்ருப்போம், ஃபிசிக்கலாக எல்லாரையும் தானாக நடந்துகிட்டே இருக்கோம், சாப்பிட்டு முடிச்சிருப்பீங்க. ஆனால் நம்ம என்ன சாப்பிட்டோம், அதில் வந்து என்ன டேஸ்ட் இருக்குது, என்ன சுவை இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஏன்னா உங்கள் மனம் அதில் லயிக்கவில்லை. அதேமாரி இப்போ குளிக்கிறீங்க அப்படின்னாலும், சோப் போடுவீங்க, தண்ணி ஊற்றுவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க, ட்ரெஸ் பண்ணுவீங்க, கிளம்புவீங்க, ஆனால் வந்து உங்களுடைய மனம் வேறு ஏதோ ஒன்றை சிந்தனை பண்ணிவிட்டு அங்கே இருக்கும் உங்களுடைய மனசு. அப்போ அவன் குளிச்சதான் அர்த்தமே கிடையாது. அப்போ அது நிகழ்காலத்தில் எப்படி நாம் வாழ்றதான் அர்த்தமாகும். அதனால் எவ்வளோ வேணாலும் விஷயங்கள் இருக்கட்டும், எவ்வளோ வேணாலும் கவலைகள் இருக்கட்டும், எது கூட இருக்கட்டும்,
ஆனால் நமக்கே தெரியாமல் தான் அந்த சிந்தனைகள்லாம் ஓடுது. அது வேறு விஷயம், நம்மளால் நினைச்ச சிந்தனையை வரல, நம்மளை மீறி அது வந்து நம்மளையும் தாண்டி நம்ம அடுத்த விஷயம் அடுத்த வேலை இது இருக்குது நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த சிந்தனைகள் வர ஆரம்பிச்சிருது. ஆனால் அப்படி இருக்கும்போது என்னென்னா, நம்ம வந்து வாழ்கிற வாழ்க்கையோ ஒவ்வொரு சின்ன சின்ன செய்கிற செயல்களோ அது வந்து ஒரு உண்மையாக இல்லாத மாதிரி இருக்கும். அது ஒரு பக்கம் தனியாக நடக்கிற மாதிரி, ட்ராக்ல போகிற மாதிரி இருக்கும். உடல் அது தன்னுடைய வேலையை அது ஒரு பக்கம் செய்கிற மாதிரி இருக்கும். மனசு ஒரு பக்கம், தானாக தனியாக ஒரு பக்கம் போயிட்டுருக்கும். அப்போது ரெண்டும் எப்போ ஒன்றோடு ஒன்று லயமாகி ஒன்றுபட்டு ஒரு வேலை நடக்குதோ, அது எந்த வேலையாக என்ன குளிக்கிறதெல்லாம் கூட நிகழ்காலத்தில் வாழ்கிறதுங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒரு சின்ன விஷயங்கள் தான். ஆனால் நீங்கள் வந்து நீங்கள் நோட் பண்ணி உங்களே நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நிறைய பேர் நிறைய நேரங்களில் குளிச்சிருப்பீங்க ஆனால் நீங்கள் குளிக்கவே இல்லைன்னு தான் அர்த்தம். சாப்பிட்ருப்பீங்க ஆனால் சாப்பிடலீங்க, உண்மையாக அந்த நேரத்தில் நீங்கள் சாப்பிடவில்லை, ஏன்னால் உங்களுடைய மனம் அதை லயிக்கவில்லை. அப்படி வாழ்கிற நம்முடைய வாழ்க்கையில் வந்து எதுவுமே வந்து ஒரு உணர்வு பூர்வமாக நம்மளால் உணர முடியாது. இந்த உணர்வுபூர்வம் உணர்தல், உணர்வுபூர்வமாக நம்ம ஒரு விஷயத்தை உணரணும் அப்படின்னாவே அங்கே வந்து மனசும் நம்மளுடைய செயல் உடலும் வந்து இணைஞ்சு அந்த வேலையை செய்யணும். இப்போ நம்மளை மீறி அந்த மாதிரி கூட நம்ம ஒரு சில சிந்தனைகள் வந்தாலுமே கூட நமக்காக தெரியும் போது நாம் இப்போ குளிச்சுட்டுறோம், நமக்கே தேவையெல்லாம் வேறு சிந்தனைகள்லாம் வருது அப்படின்னு விட்டுட்டு நாம் இப்போ குளிக்கிறோம். அதுக்கு நாம் என்ன பண்ணணும், குளியும். அதேமாரி சாப்பிட்றோம், சாப்பிடும்போது வேறு சிந்தனைகள் வந்தாலும் உங்களையும் மறந்து ஒரு சில சிந்தனைகளில் மூழ்கிட்டிங்கன்னா கூட உங்களுக்காக ஞாபகம் வரும் இல்லையா, நாம் இப்போ வேற எங்கேயோ ட்ராக்ல போயிட்டுருக்கோம், தனி ட்ராக்ல போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறம்போது நாம் இப்போ சாப்பிட்றோம். நாம் இப்போ என்ன சாப்பிட்றோம் அதை நாம் ரசித்து, இப்போ என்ன சாப்பிட்றோம் அதை நாம் இப்போ சாப்பிட்றோம். அந்த டைமில் நீங்கள் வேறு எதையுமே வந்து உள்ளே வச்சுக்காதீங்க. அதே மாதிரி ஒரு வேலை செய்கிறோம், வேலை செய்யும்போது ஃபிசிக்கலாக உடம்பு மட்டும்தான் இங்கே வேலை செஞ்சிட்ருக்கோம், மனசு வேறு ஏதோ ஒரு பக்கம் எங்கேயோ ஒரு பக்கம் அலப்பாஞ்சிட்ருக்கோம். அப்போ அந்த வேலைகளில் வந்து ஒன்றுபட்டாதான் அந்த வந்து இந்த வேலையும் சிறப்பாக இருக்கும், நாமளும் அந்த கணத்தில் நாமளும் வாழ்வோம். அந்த மாதிரி வாழ்கிறதுனால என்னங்க பெனிஃபிட், நம்ம அடுத்தடுத்த வேலைகள் நமக்கு இருக்கு இல்லை வாழ்க்கையில். இப்போ இருக்கிற வேகத்துக்கு, வாழ்க்கையெல்லாம் போகிற வேகத்துக்கு நிறைய சிந்தனை பண்ண வேண்டியதாக இருக்குது. அடுத்தடுத்து வேக வேகமாக நம்ம போயிட்டே இருக்கிறோம். இந்த அவசர காலத்தில் வந்து நாம் இன்னும் நிறுத்தி நிதானமாக குளிக்கிறதுக்குலாம் நம்மளுக்கு டைம் இல்லைங்க, சாப்பிட்றதுலாம் டைம் இல்லைங்க அப்படின்னு சொன்னாங்க. குறைந்தபட்சம் நம்ம குளிப்பதற்கு ஒரு 10-15 ஆகுமா, இல்லை சாப்பிடுவதற்கு ஒரு 15 ஆகுமா, மொத்தமாக சேர்த்துனா ஒரு அரை மணி நேரங்கள். அப்போது அந்த அரை மணி நேரங்கள் கூட டைம் இல்லாமல்லாம் போகல. அப்போ எந்த வேலை இப்போ இந்த நிமிஷத்தில் நாம் இப்போ என்ன செஞ்சிட்ருக்கோம், என்ன வேலை செய்கிறோம், அதில் நீங்கள் இருங்க. வேறு எந்த பக்கமும் கவனத்தை அதுவாக போனால் போயிட்டு போகுது. போயிட்டு உங்களுக்காக ஒரு சிந்தனைகள் வரும்போது நாம் எந்த இடத்துல இருக்கிறோம், எந்த சூழ்நிலையில் இருக்கிறோம், அந்த இடத்துல அந்த சூழ்நிலையில் அந்த இடத்துல அங்கே இருங்க. இருத்தல், அதுதான் வந்து இருத்தல். நம்ம மனசு ஒரு பக்கமும் நாம் ஒரு பக்கமும் இருந்தால் அது இருத்தல் கிடையாது. அப்போது நாம் ஒரு வேலை, ஒரு சின்ன வேலை, இப்போ நம்ம குளிக்கிறது வந்து சின்ன எக்ஸாம்பிள்னாலும் குளிக்கிறதுலேயே எவ்வளோ பெரிய விஷயம் இருக்கு இல்லைங்களா. அதேமாரி ஒரு வேலை செய்கிறோனாலும் இல்லை வேறு ஏதோ ஒரு எத்தனையோ வேலைகள், எல்லாருக்கும் பலவிதமான வேலைகள் இருக்குது, பலவிதமான எல்லா அன்றாட வாழ்க்கையில் சில சின்ன சின்ன வேலைகளில் கூட நாம் அதோடு ஒன்றுபட்டு செய்யும்போது அது தாங்க தியானமே. ஐயா அதை தான் சொல்கிறது, நாம் ஒன்றுபட்டு செய்யும் வேலை தான் தியானம். இப்போ தியானத்தில் நாம் என்ன பண்ணுறோங்க, உட்கார்ந்து உடலும் அமைதியாக இருக்கும், மனசுமே கூட நாம் எங்கேயும் அலைப்பாய விடாமல் மனசையும் ஒருமுகப்படுத்தி சிந்தனைகளை வந்து சிந்தனைகள் இல்லாமல் ஒரு பக்கம் ஒருமுகப்படுத்துதல். அப்போது மனசும் நம்மளுடைய உடலும் எங்கே ஒருமுகப்படுதோ அப்போ அதுக்கு பேர் தான் தியானம். அப்போ நாம் அப்போ செய்கிற வேலை அது மாதிரி தான். அந்த மாதிரி நாம் இருக்க பழக பழக என்ன ஆகும்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மனசில் எதுவுமே இல்லாத ஒரு எண்ணம் வரும். எண்ணம் கூட இல்லை, மனசு எந்த எண்ணமும் இருக்காது.
ஒரு எப்படி சொல்கிறதுனா உள்ள அப்படியே ஒரு உடம்பில் பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றிடமாக இருக்கிற மாதிரி இருக்கும். உடம்புல ஒரு வெயிட் இருக்காது, வெயிட் இருக்காது, அப்படியே மனசு ரொம்ப லேசாக இருக்கிற மாதிரி தெரியும். மனசு எதுவுமே இல்லாமல் வெறும் உடம்புக்குள்ள ஒரு போல், ஒரு போலாக இருக்கிற மாதிரியெல்லாம் நான் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். அப்போது நீங்கள் வெளியில் என்ன நாம் செயல் பண்ணணும் அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அந்த செயலில் இருங்க. எந்த செயல் நீங்கள் செய்கிறீங்களோ அந்த செயலில் நீங்கள் இருங்க, இருக்க பழகுங்க. ஏன்னா இத்தனை வருஷமாக நாம் அப்படியே பழகிட்டோம் இல்லைங்களா, அதனால் வந்து சிந்தனைகள் இத்தனை வருஷம் நம்ம எப்படி கூட இருந்தாலும் பரவாயில்லை, எப்படி கூட இருந்துட்டு போகிறோம். ஆனால் இப்போ இனிமேல்ட்டு உங்களை தெரியாமல், உங்களுக்கும் தெரியாமல் அந்த மனசு ஏதோ ஒரு பக்கம் போயிட்டாலுமே கூட ஒரு சடன் ஆஃப் செகண்ட் வந்து நம்மளுக்கு தெரியும், நாம் இங்கே இந்த வேலையை இப்போ செய்கிற வேலையை விட்டுட்டு நம்ம வேற எங்கேயோ போயிட்டுருக்குறோம் அப்படிங்கிறது நமக்கே ஒரு சடனாக தெரியும் இல்லைங்களா. அப்போ நாம் என்ன பண்ணலாம், அந்த சிந்தனையிலேருந்து விடுபட்டு இப்போ நாம் எந்த வேலை செய்கிறோம், இப்போ நாம் எங்கே இருக்கணும் அப்படின்னு எந்த ஒரு வேலையுமே செய்ய பழகினீங்கன்னா நீங்கள் என்னன்னா அந்த நிமிஷத்தில் வாழ ஆரம்பிக்கிறீங்க. அப்போ தான் நம்ம அந்த வாழ்க்கையே வாழ்கிறோம். அப்போ என்னங்கன்னா மனசு ரொம்ப லேசாக இருக்கும், உங்களுக்கே தெரியும், உங்களுக்கே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலிங்காக தெரியும் அது. அப்போது நம்மளுக்கே வந்து யார் இப்போ வேலை செய்கிறாங்க, இங்கே வேலை செய்கிறது யார் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் எல்லாமே வரும். அப்போது இந்த நிமிஷத்தில் வாழுங்க. அப்போ மனசும் வந்து ரொம்ப பாரம், மனசு இருக்கிறதே நமக்கு தெரியாது, மனசுன்னு ஒன்று இருக்கிற ஃபீலிங் கூட நமக்கு தெரியாது. அவ்வளோ நம்மளுக்கு வந்து உடம்பே பார்த்திங்கன்னா அவ்வளோ வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், உடம்பு மனசு எல்லாமே அப்படியே வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். ஒரு மாதிரியான ஒரு நிலை இருக்கும், நல்லாயிருக்கும், அந்த உணர்வுகள் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் வாழ்க்கையை அந்தந்த நிமிஷத்தில் நாம் எந்த செயலில் இருக்கிறோமோ அந்த செயலில் வாழணும். அதுக்குன்னு சிந்திக்கவே கூடாதுங்களா, சிந்திக்காமல் எப்படிங்க நம்ம வேலை செய்ய முடியும் அப்படின்னு சிந்தனையும் இருக்கணும், சிந்தனையும் இருக்கணும். அப்போ எந்த டைமில் எந்த நேரத்தில் அந்த வேலை நமக்கு வேணுமோ அந்த டைமில் நம்ம அதுக்கான சிந்தனைகள் செஞ்சிடலாம். அதை விட்டுட்டு நாம் இன்னும் வந்து ஒரு வருஷமோ இல்லை ஒரு மாதமோ கடந்து செய்ய போகிற வேலைக்காக நம்ம இப்போ இருந்தே சிந்தனை பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா இப்போ இருக்கிற வாழ்க்கையை விட்டுருவோமே, இப்போ இருக்கிற இந்த நிமிஷத்தில் இருக்கிற இந்த சந்தோஷத்தை நாம் விட்டுருவோமே. இல்லை அதே மாதிரி ஒரு நடந்து முடிஞ்ச விஷயத்தை, ஒரு கடந்து முடிஞ்சு போயிடுச்சு ஆனால் அந்த விஷயத்தை நாம் இப்போ வந்து சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அப்போ அதை அதில் தான் நம்ம கடந்த காலத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்குறோன்னு அர்த்தம். உடல் மட்டும்தான் இங்கே இருக்கே தவிர மனசு எல்லாம் கடந்த காலத்தில் வாழ்ந்துட்டுருக்கு. அப்போ எப்படி நம்ம நிகழ்காலத்தை வாழ்ந்ததான் அர்த்தமாகும் இல்லைங்களா. அப்போது நிகழ்காலத்தில் ஒரு சின்ன சின்ன விஷயத்தை கூட ரசித்து, ஒன்றும் இல்லை நீங்கள் ஒரு சும்மா ஒரு லைட்டாக ஒரு காஃபி சாப்பிடணும்னு சொல்லிட்டு வெளியில் உட்காருங்க, உங்கள் வீட்டு வாசப்பில்லை எங்கேயோ வந்து வெளியில் உட்காருங்க. அப்போ காற்று லைட்டாக போய் வீசுது, அந்த காற்றை நம்ம உணரலாம் இல்லைன்னா போனோம் உட்காந்தோம் காஃபி குடித்தோம் உட்காந்து முடித்தோம் அடுத்த வேலைக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ இருக்குது. அவசர விதத்தில் எந்த ஒரு அந்த சின்ன சின்ன ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களை கூட நம்ம கவனிக்காமல் தான் நம்ம கடந்து போயிட்டு வரோம். அப்போது இந்த நிமிஷத்தில் வாழ்க்கையை வாழ ரசித்து வாழ ஆரம்பிச்சிங்கன்னா அதை விட சொர்க்கம் வெறும் எதுவுமே. அப்போது நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் கூட ஒரு காஃபி சாப்பிட்றது இல்லை ஒரு புக்கு படிக்கிறது இல்லை எதுவுமே வேண்டாம், சும்மா போய் மொட்டை மாடியில் போய் உக்காந்துட்டு அந்த பறவைகளுடைய குரல்களெல்லாம் கேட்குறது இல்லை வானத்தில் போகிற மேகங்களை பார்க்குறது அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்தோடு உங்களை கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களை வந்து மனசில் வந்து எவ்வளவு தான் அந்த மனசு வந்து அவ்வளோ புத்துணர்ச்சியாக இருக்கும் உங்களுக்கு. அப்போ அந்த சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் கூட நாம் வந்து இழந்துடுறோம். மன நிம்மதிக்கோ மன சந்தோஷத்துக்கோ நம்மளை புத்துணர்ச்சி பண்ணுறதுக்கோ எங்கேயோ நம்ம போய் எங்கேயோ தொலைவி எதையோ பார்க்கணும் எங்கேயோ போகணும் அப்படின்னுலாம் கிடையாது. எவ்வளோ செலவு பண்ணிவிட்டு அங்கெல்லாம் டூரெல்லாம் போனால் தான் மன சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறதுலாம் எதுவுமே கிடையாது. நாம் இருக்கிற இடத்துலையே இருக்கிற இடத்துல இருக்கிற அந்த நிமிஷத்துலேயும் ஒவ்வொரு நிமிஷமே நாம் மகிழ்வாகவும் வாழலாம், நம்மளை மகிழ்ச்சியாகவும் வச்சுக்கலாம், நாம் புத்துணர்ச்சியாகவும் இருக்கலாம். அதை வந்து நிறைய பேர் அதை வந்து நம்ம மிஸ் பண்ணிடுறோம். மிஸ் பண்ணுறவங்க மீன்ஸ் அந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய வாழ்க்கை வந்து இப்போ வந்து பயங்கர வேகமாக போயிட்டுருக்கு. என்ன நம்ம பண்ணுறோம் என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் அந்த வாழ்க்கை அவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கு.
அதனால் நிறைய விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. உணருங்க, எல்லாருமே அந்தந்த நிமிஷத்தில் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத உணர்ந்து சந்தோஷமாக மகிழ்வான வாழ்க்கையை வாழுங்க. நன்றி, வணக்கம்.